கரூர், தென்காசி, திருவண்ணாமலை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நான்காவது நாளாக மழை பெய்தது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பசுபதிபாளையம், காந்தி கிராமம், ராயனூர், தாந்தோணிமலை ஆகிய பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழையும், வெள்ளியணை, புலியூர், மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழையும் கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் கருமேகங்கள் சூழ்ந்து இதமான காற்று வீச தொடங்கியது. இதையடுத்து கடையநல்லூர், இடைக்கால், சொக்கம்பட்டி, காசி தர்மம், பாபா நகரம், குமந்தாபுரம், நைநாகரம் ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், பூதப்பாண்டி, ஆரல்வாய் மொழி பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழையால் முக்கிய அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக அனல் காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலம் அடுத்த மலை கிராமங்களான மொட்டல்வாடி, சூசைபுரம், தமிழ்புரம், தலமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து மக்களை குளிர்வித்தது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. நாங்குநேரி வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், சோமாசிப்பாடி, கருணாம்பூண்டி, சிறுநாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீர் சாரல் மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக பகலில் மேகமூட்டம் காணப்படும் நிலையில் மாலை வேளையில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. தொடர்ந்து சீசன் ஆரம்பித்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குளிரும் அதிகரித்துள்ளது.